வணக்கம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி 1 minute சார்ட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டே. ஸோ இன்றைக்கி எக்ஸ்பைரி டே அப்படின்றதுனால நம்ம வந்து ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12 PM அப்புறம் என்ன மாதிரி கால் வருது அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் நமக்கு இன்றைக்கி ஒரு 12:35 அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. பை அட் 39,337.30 இதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட். அதே இதில் டார்கெட் லைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்குது, ஃபர்ஸ்ட் டாரட் செகண்ட் டாரட் குறிய லைன்ஸ். நமக்கு ஸ்டாப்லாஸ் குறிய லைன் பார்த்தீங்கன்னா கீழே ரெட் கலரில் இருக்குல்ல, இதுதான் லாஸ்ட் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஸ்டாப்லாஸ் லைன். ஸோ இந்த சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிகினர்ஸ்க்கு சொல்லி புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான சார்ட் தான். எவ்ரிடே பார்த்தீங்கன்னா இதுவே வந்து இந்த கேண்டில்ஸ் இந்த மூவ்மெண்ட் இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு இதில் வச்சிருக்க பிரேக் அவுட் படி பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா எந்த செட் பிரேக் அவுட் நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி கேண்டில் கலர் சேஞ்ச் பண்ணி நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். மேலே வந்து பிரேக் அவுட் ஆகும்போது பை கால்னு சொல்லிட்டு நமக்கு க்ரீன் கலரில் வரும். அதே டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆகையில் நமக்கு ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு டவுன் ட்ரெண்டுன்னு சொல்லி இன்டிமேட் பண்ணும். நமக்கு கம்ப்ளீட்டான டீட்டெயில் கிடைக்கும். என்ட்ரி எங்கே எடுக்கலாம், டார்கெட் எது எய்ம் பண்ணால் எவ்வளோ தூரம் எய்ம் பண்ணலாம், ஸ்டாப் லாஸ்ன்னு எங்கே வச்சுக்கலான்னு கம்ப்ளீட் டீட்டெயில் பார்த்தீங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்லேயே உங்களுக்கு வந்து கால்ஸ் மாதிரி ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். எப்படி நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அந்த மாதிரி எவ்ரிடே வந்து இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க. பார்க்கும்போது அதில் வர்ற கால்ஸ் பார்த்து ட்ரேடிங் பண்ணுறது தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். ஸோ அப்படி நமக்கு இன்றைக்கி ஜென்ரேட் ஆகிருக்க இந்த பை கால் எப்படி ஒர்க் அவுட் ஆனதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு பை கால் ஜென்ரேட் ஆகிட்டு கீழே தான் வந்து மொமெண்டம் போயிட்டுருக்கு. மார்க்கெட் ரைஸ் ஆகி ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் டாரட்டுக்கும் பை காலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 98 points கிட்ட இருக்குது. ஸோ அந்த 98 point பிரேக் அவுட் பண்ணி 99 point போகுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு பைக்கால் ஜெனரேட் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 4 minutesலே ஆல்மோஸ்ட் 80% டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு. அடுத்து இப்போ 5th கேண்டில் 12:40 ஓப்பன் ஆயிருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆனதில் நமக்கு ஃபஸ்ட் டாரட் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் வந்து கொடுக்குது. ஸோ நமக்கு ஒரு 100 pointக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா மொமெண்டம் வந்து கிடச்சிருக்கு. 39,337 வந்த பைக்கால் இப்போ பாருங்கள் 447 தாண்டி 450க்கு மேலே ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு கிடைச்ச ஒரு பைக்கால், அதாவது ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் எக்ஸ்பைரி டேயில் ஒரு வாலட்டைல் மார்க்கெட்டில் கிடைச்ச ஒரு பைக்கால் அழகாக டார்கெட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு. இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வீக்லி ஆப்ஷன் 39,300 கால் ஆப்ஷன். ஸோ இது ஒரு அட் த மணி ஆப்ஷன் மாதிரி. 91ல் வந்த பைக்கால் பார்த்தீங்கன்னா இப்போ 150 ரேஞ்ச் கிட்ட ட்ரேடிங் போகுது. நம்ம இப்போ ஒரு இந்த மணி ஆப்ஷனும் பார்ப்போம். ஸோ இந்த மணி ஆப்ஷன் பாருங்கள் 290ல் வந்த பைக்கால் இப்போ 390யை தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ எக்ஸ்பைரி டயத்தில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப ப்ரீமியம் வந்து டக் டக்குன்னு ஸ்பீடாக ரெடியூஸ் ஆகுதுன்றனால அட் த மணி அவுட் ஆஃப் த மணிலாம் ரொம்ப வேகமாக ஜீரோவாக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இந்த மணி ஆப்ஷன் மட்டும்தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கோம். ஸோ அதான் இன்றைக்கி வந்து என்ன தான் நீங்கள் ப்ரீமியம் வந்து எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களால் பாயிண்ட்ஸ் வந்து உங்களால் புக்கிங் வந்து பண்ண முடியும். அதுக்கப்புறம் மார்க்கெட் நல்லா ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆச்சு. செகண்ட் டாரட்லாம் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஆஃப்டர் ஒரு 1 PM மார்க்கெட் தொடர்ந்து டவுன் சைடில் இறங்கிக்கிட்டே வந்துச்சு. அப்படி ஆஃப்டர் 1 o'clock டவுன் சைடில் இறங்கினால நமக்கு மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்றத இன்டிமேட் பண்ணுறக்காண்டி ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு செல் பண்ணுங்கள், செல் அட் 39,358.90 அப்படின்னு சொல்லிட்டு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. நமக்கு செல்லிங் என்ட்ரி வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஆக்சுவலி கொஞ்சம் ரைஸ் தான் ஆச்சு, ஏற தான் ட்ரை பண்ணுச்சு. பட் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1:30க்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் சைடில் இறங்கினதில் நமக்கு ஒரு 1:40க்கு அப்புறம் ஸ்ட்ராங்காக டவுனில் வந்ததில் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 5 minutesல ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு. 39,358ல் வந்து 250 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடில் இறங்கி ஒரு 100 pointக்கு மேலே மொமெண்டம் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இந்த சார்ட்டில் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் மாறும்போது நமக்கு கால்ஸ் கொடுக்குது. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். Thank you.